உங்களுடைய பார்வை என்ன? திடீர்னு இந்த பாஜக அதிமுக முதலில் சிறு சிறு மோதல்களாக இருந்து வந்தது, இப்போ நான் பதவியிலிருந்து விலகுவேன் என்று சொன்னதாக ஊடகங்கள்ல செய்தி வருது இல்லையா, அதன் அடிப்படையில் திடீர்னு உச்சம் பெறுவதற்கான காரணம் என்ன அப்படின்றது உங்களுடைய பார்வையா இருக்கு? இது அண்ணாமலை அவர்கள் வந்து அவங்க கட்சி கூட்டத்தில் பேசியிருக்காரு, வெளிப்படையாக அவர் வெளியில் பேசலை. ஆனால் இந்த தகவல் கசிந்த பிறகு அவர் இதை மறுக்காமல் இருக்கார். ஆகவே இது அவர் பேசிய கருத்து தான், அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்கணும். இது அவர் பேசாத கருத்தாக இருந்ததுன்னா இது எல்லா வெகுஜன ஊடகங்கள்லேயும் வந்திருக்குது, நேஷனல் மீடியாவில் வந்திருக்குது. ஆகவே இது அவர் மறுக்காத வரை, இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் மறுக்கலை, அதனால் அவரோட கருத்து தான் அது. அப்படி தான் அதை வச்சு நம்ம பேச முடியும். அது வந்து நான் எப்படி இதை பார்க்குறேன்னா, பிஜேபி ஹைகமாண்ட் வந்து இதை சொல்லுவாங்கள்ல, பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற கதையை அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய உரசல், குறிப்பாக அண்ணாமலைக்கும் பாஜக எடப்பாடிக்கும் இருக்கக்கூடிய உரசல், இந்த இடைத்தேர்தல்கள் பற்றி அவர் சொன்ன வார்த்தைகள், இதெல்லாம் எடப்பாடி அவர்களை அதீதமாகவே காயப்படுத்தி இருக்குது. அதனுடைய தொடர்ச்சியாக வந்து இந்த சீட்டு நிர்மல்குமார் வெளியில் போனது இன்னும் ஒரு ஃப்ளாஷ் பாயிண்ட்டாக போச்சு அவருக்கு வந்து. அதனால தான் அவர் இதை பேசியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, என்னுடைய கருத்து வந்து நீங்கள் பிஜேபி ஹைகமாண்டுக்கும் ஏடிஎம்கேக்கும் பிரச்சனை இருக்கிறதா தெரியல, அண்ணாமலை அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய தலைமைக்கும் தான் பிரச்சனை. திரும்ப திரும்ப வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள், எடப்பாடி அவர்கள் இடைக்கால பொதுச்செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கூட வந்து கூட்டணி வந்து பிஜேபியோட தான், மோடி அவர்கள் தான் பிரதம மந்திரின்னு அவரும் கேபி முனுசாமி எல்லாமே பேசியிருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு பிஜேபியோட கிடையாது, அண்ணாமலையோட தான். அண்ணாமலையோட இருக்க பிரச்சனையுமே கூட வந்து அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளமாலாம் நான் பார்க்கல. என்னை பொறுத்தவரைக்கும் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி என்பது நான் அறிந்த வரையில் 24 கண்டிப்பாக தொடரும். அது வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா வித் ஆர் வித்தவுட் ஆர் இன்ஸ்பைட்னுவாங்க, வித் அண்ணாமலை ஆர் வித்தவுட் அண்ணாமலை ஆர் இன்ஸ்பைட் ஆஃப் அண்ணாமலை, அது கண்டிப்பாக தொடரும். ரெண்டு பேரும் அதை விட்டுட்டுலாம் போய் இது பண்ண முடியாது. பிஜேபி வந்து அவ்வளோ சீக்கிரமாக தமிழகத்தில் 3% வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து அதிமுக மாதிரி ஒரு பெரிய கட்சி இல்லைன்னா அவங்க எலெக்ஷனுக்கே போக முடியாது. இது பூத் கமிட்டி மேனேஜ்மெண்ட்டெலாம் நினச்சே பார்க்க முடியாது. ஆகவே இது வந்து அதிகபட்சம் நான் எப்படி இதை பார்க்குறேன்னா வந்து ஹைகமாண்டோட ஆசீர்வாதத்தோடு தான் அண்ணாமலை இதை பேசுகிறார். அப்படி இல்லாமலாம் அவர் பேச முடியாது அந்த கட்சியில் இருந்துக்கிட்டு. ஆனால் அவர் ஏன் பேசுகிறாருன்றது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். கூட்டணி கண்டிப்பாக தொடரும், அதில் மாற்று கருத்து எனக்கு கிடையாது. ஏன்னா ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹைன்னுவாங்க. அதாவது 400 ஜெயிக்கணும்னு அவங்க இப்போ பிஜேபியில் பேச ஆரம்பிச்சிருக்கும் போது 2014-19 அவருடன் இருந்த கட்சிகளில் 3 பிரதான கட்சிகள் இன்றைக்கி கூட இல்லை. சிவசேனா இல்லை, அகாலிதளம் இல்லை, ஜனதாதள் யுனைடெட் இல்லை, 4வது பெரிய கட்சி அதிமுக. ஆகவே அதை ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ ஒரு கண்ணியமான ஒரு ஃபைட்டை கொடுக்குறோன்னா கூட வந்து அவங்க அதிமுகவோட தான் போய் ஆகணும். இந்த பிரச்சனை சாட் அவுட் ஆயிடுச்சு. முன்னாடி இருந்தே அந்த சலசலப்பு நீடிச்சிட்டே தான இருக்கு. இது தேசிய தலைமைக்கு தெரிஞ்சிருக்கால அப்பவே கூப்பிட்டு கண்டுச்சிருக்க மாட்டாங்களா, அல்லது கட்டுப்படுத்தி இருக்க மாட்டாங்களா? அவங்க கட்டுப்படுத்த நினைச்சாங்க முடியல. அவங்க அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, ஒன்றுபட்ட அதிமுகன்னு சொல்லுவாங்க. யார், சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் எல்லாரையும் ஒன்று சேர்த்த அதிமுகன்றது தான் பிஜேபியோட ரெக்கமெண்டேஷன் ஆல்வேஸ். நம்முடைய ஓபிஎஸ் அவர்கள் வந்து 2017 ஆகஸ்ட்டில் சேரும்போது என்ன சொன்னார், மோடி சொல்லி தான் நான் போய் சேர்ந்தனர். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ இந்த பிரச்சனை கடந்த ஜூலை மாதம் வெடித்து செதறின பிறகு அவர்கள் வந்து எடப்பாடி அவர்களுக்கு வந்து பிஜேபி இதில் தலையிட்டுறதில் சுத்தமாக பிடிக்கல அவருக்கு. ஆகவே அவர் வந்து தனிப்பெருந்தலைவராக இன்றைக்கி அதிமுகவில் உருவாகிட்டார். பார்ட்டி அவர்கிட்ட தான் இருக்குது. இதில் வந்து இதை வந்து கண்டிப்பாக பிஜேபி அலோவ் பண்ணாது. அவங்க வந்து ஜெயலலிதா பிந்தைய அதிமுகவில் வந்து இரட்டை தலைமையை தான் அவங்க விரும்புகிறாங்க. ஸோ இந்த பிரச்சனையோட சாராம்சம் அது தான். ஸோ அவர் எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ண முடியுமோ அவர் அவங்க பண்ணுறாங்க. எடப்பாடியோட ப்ராப்ளம் இவங்க தன்னை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்றதானே ஒழிய, அவர் வந்து பிஜேபியோட பொருளாதார கொள்கைகளையோ அல்லது மோடி லீடர்ஷிப்பையோ அவர் என்றைக்குமே க்வெஸ்டின் பண்ணது கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது வந்து உங்களுக்கு இந்த சிக்கல் வந்து பெரிதாக போவதற்கு வாய்ப்பு கிடையாது. நம்ம வந்து கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க தொடர்ச்சியாக விமர்சனங்களை முன்வச்சுட்டு இருக்காங்க பாஜக மேலே. அப்போ அவர் கட்டுப்படுத்தி இருக்கலாம் இல்லையா, அதே கேள்வி தான் இங்கேயும் வருது அதிமுக மேலேயும். மேடம், ரெண்டு பேருமே கட்டுப்படுத்த மாட்டாங்க. ஆனால் இது எங்கே போய் முடியும்னா, இவங்க இப்படி தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு, கண்டினியூஸாக சண்டை போட்டுக்கிட்டு 11th hour அல்லது இந்த இயர் எண்டில் ஒன்றா தான் சேரப்போகிறாங்க. அப்படி சேர்ந்த பிறகு அந்த கூட்டணி மக்கள்கிட்ட போகும்போது பெருத்த பின்னடைவை சந்திக்கும். ஏன்னா நேற்று வரைக்கும் திட்டிக்கிட்டு நாளைக்கு சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது மக்கள் மத்தியில் போகும்போது ஜெல்லா வருது கஷ்டம். இருக்கிற கொஞ்ச நஞ்ச வாக்கும் போயிடும். ஏன்னா எதிர்த்தரப்பில் ரொம்ப ஸ்ட்ராங் அலையன்ஸ் இருக்குது. இவங்களுக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோ வெரி ஸ்ட்ராங் அலையன்ஸ் இருக்குது எதிர்த்தரப்பில். சி, இஃப் இட்ஸ் அசம்பிளி எலெக்ஷன்னா கூட வந்து எடப்பாடி பிஜேபியோட போகிறாருனா அவரால் ஒரு ஷேக்கப் பண்ண முடியும். ஆனால் இதை வந்து பண்ண முடியாது அவரால், பார்லிமெண்ட்டில் அவருக்கு கஷ்டம். இது எப்படி இருக்குன்னா, நான் ஏற்கனவே வேறு இடங்களில் பதிவு பண்ணியிருக்கேன் வேறு தொலைக்காட்சிகள், 92-96 காங்கிரஸ், நரசிம்மராவ் காங்கிரஸும் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவும் தொடர்ந்து
சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு 11th அவரில் போய் சேர்ந்தாங்க. அப்போ தான் தமிழ் மாநில காங்கிரஸ் வெளியில் வந்தது. அந்த மாதிரி போகும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் மத்தியில் அது ஜெல்லாகிறது கஷ்டம். அதே தான் கலைஞர் வந்து 2G வந்து 2006 and 2011 கடைசி 2011 மார்ச், இதே மாதிரி மார்ச் மாதம் மார்ச் 5ஆம் தேதின்னு நினைக்கிறேன், காங்கிரஸோட அலையன்ஸாக இல்லைன்னு சொல்லிட்டார். அதன் பிறகு ரெண்டு நாள் பொறுத்து 3 சீட்டில் பிரச்சனை, 63 சீட் வந்து 63 நயன்மார்கள்லாம் சொன்னார் கலைஞர். கடைசியில் 5 சீட்டு தான் வாங்கினாங்க, வாஷ் அவுட் ஆச்சு. அந்த மாதிரி ரெண்டு விஷயம், ஒன்று இவங்க சண்டை போட்டுக்கிட்டாலும் இவங்க பிரிய மாட்டாங்க, ஒன்றா தான் போகிறாங்க. ஆனால் அப்படி ஒன்றா போனால், சண்டை போட்டுக்கிட்டே கடைசியாக போய் சேர்ந்தாங்கன்னா அது வந்து இவங்களுக்கு இருக்க கொஞ்சம் நஞ்ச வாக்கு வங்கியும் சிதைச்சிடும். இதை வந்து ரெண்டு தரப்பும் வந்து உணர வேண்டும். ஆனால் அவங்க ரெண்டு பேருமே உணர்ற மாதிரி தெரியல.